எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிற சோதனையை செய்ய போறோம். பாருங்க, ஒரு தட்டு எடுத்துக்கணும். தட்டுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுல இங்கு ஊத்தி இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இங்கு சேர்த்துனா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் ஒரு மெழுகுவத்தி பத்த வச்சு தட்டுல நிக்க வச்சிருக்கிறோம். இப்ப மெழுகுவத்தி என்ன ஆயிட்டு இருக்குது? எரிஞ்சிருக்கு. காற்று இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு இருக்கு? மெழுகுவத்தி தொடர்ந்து எரிஞ்சிருக்கு. இப்ப நான் வந்து ஒரு பீக்கரை, ஒரு கண்ணாடி பீக்கரை வந்து தலகுப்புற என்ன பண்ணிடுறேன், கமுத்துறேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க. தண்ணி என்ன ஆகுதுன்னு பாருங்க, மேலே ஏறி அப்புறம் பாருங்க அந்த மெழுகுவத்தியோட ஜுவாலை, அந்த எரியற பிரைட்னஸ் இருக்குல்ல, பிரகாசம் இருக்குல்ல, அது என்ன ஆயிட்டு இருந்துச்சு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகி ஃபுல்லா மெழுகுவத்தி என்ன ஆயிடுச்சு? ஓகேவா? எப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பீக்கர் ஃபுல்ல இருக்கிற ஆக்சிஜன் தீர்ற வரைக்கும் என்ன ஆகுது? மெழுகுவத்தி ஃபுல்லா எரியுது. அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டே மெழுகுவத்தி எரியுது. ஆக்சிஜன் தீர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு? மெழுகுவத்தி அணைஞ்சிருச்சு. அப்ப மெழுகுவத்தி அணைஞ்ச உடனேயும் இந்த தண்ணி என்ன ஆகுது? பயங்கர ஃபோர்ஸா மேல ஏறிச்சு. பாத்தீங்களா, அந்த இடத்த நிரப்புறதுக்காக என்ன ஆயிடுச்சு? தண்ணி மேல ஏறிச்சு. உள்ள ஃபுல்லா ஆக்சிஜன் தீர்ந்த உடனே என்ன ஆயிடு? வெற்றிடம் ஆயிடுமா? வெற்றிடமா இல்லையா? அந்த இடத்த நிரப்புறதுக்காக நீர் வந்து மேல ஏறிச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிற சோதனை. ஓகேவா? தேங்க்யூ.